श्रीमाधवान् सुदाम्बुदिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मधरुशीर्षभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमश्चीवासयोगीश्वरमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमद्वेदान्तरामानुजगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रुत्यन्तरामानुजयति नृपतेः प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमश्चीवासरामानुजमुनिमपरं संश्रये ज्ञानवार्तिं श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्चीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताद्गिह केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु मामगं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपदिकां श्रुतिम् अस्मद्गुरुभ्यो नमः इतिहासपुराणाभ्याम् वेदं समुपब्रह्मयेत् बिभेत्यल्पश्रुतात् वेदो मामयं प्रतरिष्यतीन् व्यासरुडय ஒரு பிரமாண ஸ்லோகம். வேதம் ரொம்ப பயப்படுதான். வேதத்துக்கு ஏன் பயம்? எங்க இதிகாச புராணங்களை நன்றாக கற்றுணராத ஒருவன் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு வந்து என்னை எப்படி சிதைக்க போகிறானோன்னு பயப்படுவான். ஏன்னா இதிகாச புராணங்களை முதலிலே கற்று அதன் பிறகே வேத பாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணணும், உபனிஷத் பாஷ்யத்தை காலக்ஷேபம் பண்ணணும். ஏன்னா அதில் சிருஷ்டியாதிகள் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அந்த புராணம் புராணம்னா புராடி நவஹா இதி புராணஹா, அதில் அப்போதைக்கப்போது ஆறாமுதமாக எப்பெல்லாம் நாம் அந்த இதிகாச புராணங்களெல்லாம் பாராயணம் பண்ணுறோமோ வாசிக்கிறோமோ படிக்கிறோமோ அப்பெல்லாம் ஒரு சலிப்பே இல்லாததான இன்னமும் அப்போ தான் புதுசாக படிக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு அதெல்லாம் எப்பொழுதும் உண்டு பண்ணும். இதே ஒரு மேகசின் படிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு கதை ஃபிக்ஷன் ஏதோ ஒன்று, அப்போ ஒரு தரம் படித்ததுக்கப்புறம் ரெண்டாயிரம் படித்தா அதுதானேன்னு தெரிஞ்சு தூக்கி போட்டுருவோம். அதுலேயும் சிலதெல்லாம் இதுதான் முடிவு, இப்படி தான் கொண்டு இந்த ஆசிரியர் முடிக்க போகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் அதில் அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ராமாயணத்தில் எல்லாருக்கும் தெரியும், கடைசியில் ராவணன் சாக போகிறான்னு தெரியும், மகாபாரதமும் எல்லாருக்கும் தெரியும், துரியோதனன் கடைசியில் சாக போகிறாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இன்னி வரைக்கும் அந்த இதிகாசமான ஸ்ரீமத் ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் விஷ்ணு புராணம் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம்
இப்படி எத்தனையோ புராணங்களை நாம் அன்றாடம் அதை பாராயணம் பண்ணின்னு இருக்கோமே, சலிப்பு ஏற்படுறதா? ஒரு காலம் இல்லை. ஏன்னா அது ஒவ்வொரு தரம் நாம் பாராயணம் பண்ணும்போதும் ஒரு புது புது வேதோக்தமான அர்த்தம், இதுவரைக்கும் நாம் தெரிஞ்சிக்காததான ஒரு அர்த்தம் நமக்கே நம்ம மனசில் தோணும். அந்த அர்த்தத்தை ஆஹா இப்படி ஒரு அர்த்தம் வச்சுட்டா இதை காட்டிலும் நல்லா இருக்கேன்னு நாமளே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதில் மேலும் மேலும் ஆழங்கால் படுவோம். இதனால் இந்த இதிகாச புராணம் எப்பொழுதுமே நமக்கு ஒரு புதிதாகவே தோன்றி கொண்டிருக்கும். இந்த இதிகாச புராணத்தை எவன் கசகர நன்கு கற்றவனோ அவன் வேதத்திற்கு அர்த்தம் சொல்ல முயல்வானேயானால் வேதம் சந்தோஷப்படுமா? ஏன்னா இவன் இதிகாச புராணத்தெல்லாம் நன்னா படிச்சுட்டு வந்திருக்கான். அதனால் இவன் இப்போ இந்த வேத பாகத்துக்கு அர்த்தம் சொன்னான்னா அது ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும்னு வேதம் சந்தோஷப்படுமா? அப்படி இந்த இதிகாச புராணங்களை கற்காத ஒருவன் வேதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு வந்துட்டான்னு வச்சுங்கோ, அப்படியே பயந்து நடுங்குமா வேதம்? இதைத்தான் இதிகாச புராணாபியாம் வேதம் சமுதர்மயேத்து விவேக்யல்பசிருதாத் வேதோ மாமயம் பிரதரிஷ்யத்தின்னு வியாசர் மகாபாரத்தில் காமிக்கிறார். இங்கேயும் இந்த பகவான் பயமற்றவர். எப்படி இதிகாச புராணங்களை கற்றால் அப்படி கற்றவன் வேதங்களுக்கு அர்த்தம் சொல்ல வரும்போது வேதம் பயப்படவில்லையோ, அதே மாதிரி பிரம்ம விது அந்த பிரம்மத்தை நன்கு அறிந்து கொண்டவன் எவனோ அவன் எதற்கும் பயப்பட மாட்டான் அப்படின்றத ரொம்ப அழகா இன்றைய இந்த ஆனந்தவல்லியினுடைய பகுதி சொல்றது. பகவான் எல்லா ஆனந்தங்களுக்கும் இருப்பிடம் அப்படின்றத எத்தைதசுகிருதம் ரசோ வைசஹ ரசக்கேவாயம் லத்வானந்தி பவதி கோஹ்யேவான்யாக்க பிராண்யாத் யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் ஏஷஹ்யேவானந்தயாதி. எது வை எது இருக்கின்றதோ எது உள்ளதோ தது அது சுஹிருதம் தானே தோன்றியதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று சுஹிருதம் அனாயாசமாக பண்ணப்பட்டது, எந்த விதமான கடினமான முயற்சியும் இல்லாமலேயே அனாயாசமாக பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம் சுகிருதம்னா. சஹா அந்த எம்பெருமான் ரசஹாவை அவர் ரசமயமானவர் ஆனந்தமயமானவர். அயம் இந்த ரசஹையே அந்த ஆனந்தத்தை லப்வாயேவ அதை அடைந்ததனாலேயே அதை தன்னிடம் கொண்டதாலேயே பெற்றதாலேயே ஆனந்தி பவதி ஆனந்தமாக ஒருவன் இருக்கிறான். அன்யா கஹா வேறு யார், கஹா யார், பிராண்யாத் வாழ்வதற்கு, எத் ஆனந்தா எந்த ஆனந்தமானது, ஏஷா இந்த ஆகாசே இந்த ஹிருதய வெளியிலே, நஸ்யாத் இல்லாவிட்டால் தன்னுடைய ஹிருதயத்திலே இல்லாவிட்டால், ஏஷஹி ஏவ அப்படிப்பட்ட ஆனந்தயாதி அந்த எம்பெருமான் ஆனந்தத்தை தருகிறான். எது உள்ளதோ அது தானே தோன்றியது. தோன்றியதுன்னு சொன்னால் ஏதோ கஷ்டப்பட்டு சிருஷ்டி பண்ணப்பட்டதோன்னு இல்லை, அது அனாயாசமாக தோன்றியது. அப்படிப்பட்ட
அங்க தோன்றியதான எல்லா பொருள்களும் இறையம்சம் உள்ளும் வெளியும் பொருந்தியது. அப்படிப்பட்ட அந்த பகவான் எப்பொழுதும் ஆனந்தமயமானவன். அவனிடமிருந்து ஆனந்தத்தை பெற்றதாலே இந்த ஜீவாத்மாவாகிய மனிதனும் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். அவனுடைய ஹிருதயமலத்திலே அந்த ஆனந்தம் இல்லாவிட்டால் யார்தான் உயிர் வாழ முடியும்? அதனாலே அந்த எம்பெருமானே எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுப்பவன். இப்போ எத்தனையோ நேச்சுரல் சீனெல்லாம் நாம் ரசிக்கிறோம், எத்தனையோ சுற்றுலா பிரதேசங்களுக்கு போய் அங்கே ஒரு மலர் கண்காட்சி அதை ரசிக்கிறோம், மலைகள் சிகரங்கள் அப்புறம் பள்ளத்தாக்கு இதெல்லாம், அதிலே வழிந்தோடி வருவதான நதிகளினுடைய வேகத்தையும் அந்த நதிகளுடைய ரம்யத்தையும் அனுபவிக்கிறோம், கடற்கரையிலே நின்று ஆர்ப்பரிக்கின்றதான கடலையும் நாம் அந்த அலை வந்து வந்து கரையில் மோதி மோதி போகிறதே அந்த அழகியும் ரசிக்கிறோம். அந்த நீல நில வானத்தை பார்த்து அதுவும் இரவு நேரங்களில் எத்தனையோ நட்சத்திரங்கள் மின்னுவதை பார்த்து அதை ரசித்து ஆனந்தப்படுறோம். ஆனால் இவ்வளவு ஆனந்தம் நமக்கு வரதே, இந்த ரசனைகள்லாம் நமக்கு வரதே, அது எங்கே இருந்து வருது? ஏன்னா இப்போ நாம் பார்த்த இந்த மலர் கண்காட்சி, இந்த மலைகள், பள்ளத்தாக்குகள், நதிகள், கடல், வானம், நக்ஷத்திரம் எல்லாமே பகவான் தானே. அகம் பகுஸ்யாம் பிரஜாயேதீன, அவனே தானே எல்லாவும் உருமாறி இருக்கான். அதனால இந்த ஆனந்தம் அந்த பொருள்களிலிருந்து நமக்கு வருதுன்னு சொன்னா, அப்போ அந்த ஆனந்தமானது நமக்கு அந்த இறைவனிடமிருந்தே வருகிறது. மலர்களிலோ நதிகளிலோ அல்லது பிறவற்றிலோ இந்த ஆனந்தம் இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை உபனிஷத் கேட்டது. இந்த மந்திரமானது அந்த ஆனந்தம் மலைகளிலோ நதிகளிலோ கடலிலோ மேகக்கூட்டங்களிலோ வானத்திலோ நட்சத்திரத்திலோ இல்லை, அது நம் மனசிலே இருக்கு, மனநிலையிலே இருக்குங்கிறத நாம் நன்னா தெரிஞ்சுக்கணும். ரசிப்பதற்கு மனநிலைதான் முக்கியம். அப்போ நமக்கு இன்பத்தை தர முடியாதது மட்டுமன்றி சில வேளைகளிலே ஆழ்ந்த துக்கத்தை கொடுக்கும்களாக அவைகளும் இருக்கக்கூடும். அதை நாம் ஒவ்வொருத்தரும் உணரணும். அதனாலே இந்த இன்பங்கிறத எங்கேயும் நாம் வெளியில் தேடிண்டு ஓட வேண்டாம், அலைய வேண்டாம், போக வேண்டாம். அந்த இன்பமானது ஒவ்வொருத்தருக்கும் தன்னுள்ளேயே இருக்கிறது. சரி, இப்படி இன்பம் தன்னுள்ளேயே இருக்கிறதுன்னு சொல்கிறதுடைய தாத்பரியம்தான் என்ன? அதே அதுக்கு அர்த்தம்தான் என்னன்னா, இப்போ ஒவ்வொருத்தருகிட்டையும் நம்மக்கிட்ட ஜீவாத்மா இருக்கா, அந்த ஆத்மாவானது அது இறைவனுக்கு ஆசிரயப்பட்டது, அந்த பகவான் ஆனந்தமயமானவன், அந்த பகவான் ஆனந்தமயமாக இருக்கிறதுனால அவனை ஆசிரயித்துதான அந்த ஜீவாத்மாவும் ஆனந்தமயமாகவே இருக்கு. அதனால் நம்மளுடைய ஜீவாத்மாவும் ஆனந்தம் நிறைந்தது. சரி, அந்த ஆத்மா நமக்குள்ளே எங்கே இருக்கு? அது ஹிருதய குகையில் இருக்கு. அந்த இதயவழியே ஆனந்தத்தின் உறைவிடமான ஆத்மா அங்கே இருப்பதால்தான் நாம் இன்பத்தை ஆனந்தத்தை பெற முடிகிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே யதாஹே வைஷயே தஸ்மின் அதிருஷ்யே அநாத்யே அனுருத்தே அநிலயனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ அபயங்கதோ பவதி
यथा हे वैषये तस्मिन्नुतरमन्तरं कुरुते अथ तस्य भयं भवति तद्भेव भयं विदुषो मन्दानस्य तदप्येष श्लोको भवति। मेले आनंदम चुंड पोच यथा यप्पोळुदु एषहा इंद मनुषनानवन अदृश्य காண முடியாததான அதாவது சாட்சுஷ இந்திரியத்தினாலே அறிந்து கொள்ள முடியாததான அனாப்யே அந்த ரூபம் சரீரமில்லாதவனாகவும் அனிருக்தே அவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு விளக்க முடியாத நிலையில் இருப்பவனும் அனிலயனே ஆதாரம் எதுவும் இல்லாதவனும் அபயம் பயமில்லாதவனும் இந்த எம்பெருமானிடத்திலே பிரதிஷ்டாம் நிலை பேற்றை விந்ததே அடைகின்றானோ அத அதுக்கப்புறம் சஹா அவன் அபயம் பயமற்றதான ஒரு நிலையை கதஹா பவதி அடைகிறான். எதா எப்பொழுது ஏஷஹா இந்த மனுஷனானவன் ஏதஸ்மின் அந்த எம்பெருமாண்டத்திலிருந்து உதரம் கொஞ்சம் சிறிதுன்னு அர்த்தம் அந்தரம் குருதே கொஞ்சம் அவனை விட்டு நீங்கினாலும் விலகினாலும் அவனை விட்டு கொஞ்சம் தூரம் போனா அத அதுக்கப்புறம் தஸ்ய அப்படிப்பட்ட அந்த ஜீவாத்மாவுக்கு பயம் பவதி பயமாகிறது உண்டாகிறது அமன்வானஸ்ய சிந்திக்காததான விதுஷஹா அந்த பண்டிதனுக்கு ததுயேவ அவரே பயம். இப்போ இறைவன் பயமின்மையின் உறைவிடமாக இருக்கிறான். இப்போ பகவானை நாம கண்ணால் பார்க்க முடியுமோ? முடியாது. அப்போ பகவான் நம் கண்களாலே காண முடியாதவர். அவருக்கு உடம்பு இருக்கோ? சரீரத்தையும் நாம பார்க்கல. இல்லை. அவர் இன்னவர்னு நம்மளால விளக்க முடியுமோ? முடியாது. அது அவருக்கு யாராவது ஆதாரமா இருக்காரோ? இல்லை. அவருக்கு பயம் இருக்கோ? பயம்னா என்னன்னே தெரியாது. இந்த பயமற்ற எம்பெருமானிடம் நாம் நிலை கொள்ளும் போது நாமும் அந்த பயமற்ற நிலையை அடைகிறோம். நாம பகவத் சிந்தனையிலிருந்து கொஞ்சம் தள்ளி விலகி போனால் பயம் உண்டாகிறது. எவன் அந்த இறைவனை பற்றி சிந்திக்கவில்லையோ அவன் இறைவனே பயத்தின் காரணமாக அவனுக்கு ஆகிவிடுகிறார். இப்போ சின்ன குழந்தைய கூட ஒரு தப்பு பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பண்ண மாட்டோம். பார், அதை பண்ணால் உமாச்சு கண்ணை குத்திடுவார் அப்படின்னு இப்போவும் நம்ம குழந்தைகளுக்கு சொல்கிறோமோனோ? அது நல்லா ரொம்ப பண்டிதாக பேசுகிற பேச்சு. அது என்னமோ குழந்தைய பயமுத்துறதுக்காக பெருமாள் கண்ணை குத்திடுவார், இந்த பெருமாள் அந்த குழந்தையுடைய கண்ணை குத்துறதுக்கு தான் என்னமோ இருக்கிற மாதிரி அப்படி அர்த்தம் பண்ணிக்கப்படாது. ஏன்னா நல்லது நீ பண்ணலைன்னா எம்பெருமான் உன் கண்ணை குத்திடுவார். அப்படின்னா எம்பெருமானை நீ சிந்திக்க சிந்திக்க அவர் உன்னிடத்திலே எப்பொழுதும் இருப்பார். அந்த எம்பெருமானை நீ சிந்திக்கவில்லையானால் அவர் உன்னை விட்டு விலகி போவார். அப்படி அந்த எம்பெருமான் உன்னை விட்டு விலகி போகும்போது அதுவே பயத்திற்கு முழுமுதல் காரணமாகிறது. நமக்கு பயம் எப்போ வருது? எம்பெருமானை விட்டு நாம் விலகி போகும்போது பயம் வருது. இது என்னதான் நடக்கட்டுமே அது அவன் செயல். நாம ரகசுத்திரை சாத்துல சுவாமி தேசியன் சாய்ச்சிட்ட ஒரு பிரபந்தன் இருக்கான். அந்த பிரபந்தன் அவனுடைய ஆத்மாவை தன்னுடைய ஆச்சாரியின் மூலமா எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிச்சுட்டான். அப்போ ஆத்ம பரசமர்ப்பணம் ஆயிடுத்து.
அந்த ஆத்மாவை பற்றி அவங்க கவலைப்படுவானோ? கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா விற்றமாட்டிற்கும் புல்லிடுவார் உண்டோன்னு மாட்டை 800 விலை பேசி விற்றதுக்கு அப்புறம் அந்த மாட்டுக்கு ஐயோ முன்னாலே எங்கள் ஆற்றுல இருந்த மாடுன்னு எவனாவது புல்ல கொண்டு போடுவானோ? போட மாட்டான். அந்த மாதிரி இந்த விற்றமாட்டிற்கு புல்லிடுவார் உண்டோனா இந்த ஆத்மாவை ஏற்கனவே எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம். அப்போ அந்த ஆத்மாவுக்கு என்னாகுமோன்னு பயம் நமக்கு அனாவசியம். அதனால அந்த ஆத்மாவை பற்றி பயப்பட வேண்டிய தேவை நமக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவை எம்பெருமான் திருவடியிலே நாம் சமர்ப்பிச்சோம். அகம் மத்ரக்ஷண பரஹா மத்ரக்ஷண பலம் ததா நமமேனு என்னதில்லை எம்பெருமானே இது ஒன்றுது, இந்த ஆத்மாவை காப்பாற்றக்கூடிய பொறுப்பும் அதை காப்பாற்றுவதனாலே வருகின்றதான பலனும் இனி உன்னையே சேர்ந்தது அப்படின்னு அந்த பிரபத்தி க்ஷணத்தில் ஆச்சாரிய ஊத்தி நிஷ்டையாக இருக்கட்டும் இல்லை ஆச்சாரிய நிஷ்டையாக இருக்கட்டும், அதை எம்பெருமானிடத்தில் நம்ம ஆத்மாவை நாம் சமர்ப்பிச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஆத்மாவை பற்றி கவலைப்பட வேண்டாம். சரி, பிரபன்னனுக்கு எத்தனையோ பிரபத்தி அனந்தரம் அவனுடைய தேக அவசான தளவும் அவனுடைய வாழ்நாள் எவ்வளோ நாள் இருக்கோ அது வரைக்கும் அவனும் சுக துக்கங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கான். மாறி மாறி மிஸ்ரிதமாக சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எது காரணம்? அவனுடையதான முந்தைய வினைகள், பிராரப்த கர்மம். அந்த பிராரப்த கர்மம் இந்த தேக அவசானத்திலே தான், இந்த தேகம் தானாக கீழே விழும்போது தான் அவனை விட்டு போக போகிறது. அது வரைக்கும் அது போக போகிறது இல்லை. அப்போது கர்மத்தினுடைய பயனை அனுபவித்து கழித்தால் ஒன்றி தீராது. ஏன்னா பிரபத்தி க்ஷணத்தில் அதை எம்பெருமான் அந்த பாப புண்ணியங்களை நம்மளுடைய வைரிக்கும் நம்மளுடைய சுகுருதுக்கும் கொடுத்து சமணம் பண்ணிவிடுறான். ஆனால் பிரபத்தி அனந்தரம் உள்ளத்துக்கு ஏதோ தகுந்த பிராயச்சித்தாதிகள் எழுதிய பண்ணியோ இல்லை லகு தண்டனையாக கொடுத்தோ பண்ணிடுறான். ஆனால் இந்த பிராரப்த கர்மத்தை எஞ்சிய பகுதி நம்மளுடைய தேக அவசான தளவும் நம்மளுடைய சரீரம் தானாக இந்த பூமியில் விடற வரைக்கும், அதாவது அந்த பிரபத்தி க்ஷணத்திலிருந்து நம் வாழ்நாள் முடிகிற வரைக்கும், ஒருத்தன் 50 பிரபத்தி பண்ணுறான்னு வச்சுக்கோம், அவன் 80 வரவும் விதிக்கிறான்னா அப்போது அந்த 30 காலம் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான நல்லது கிட்டதெல்லாம் அவன் ஏற்கனவே அந்த பிராரப்த கர்மத்தினுடைய சேஷம் அங்கே இருக்குது. அந்த பிராரப்த கர்மத்தை தானே 30 அவன் அனுபவிக்கிறான். அப்படி அவன் அனுபவிக்கிறதான அந்த பிராரப்த கர்மம் இவன் முன்னால் நல்லது பண்ணானா இப்போ இவனுக்கு நல்லது நடக்கும் போது, அங்கே முன்னாலே ஏதோ அபராதம் பண்ணியிருந்தானா அதுக்கு வந்து சிக்ஷங்கே கிடைக்க போகிறது. அதனால் அதை பற்றி இவன் கவலைப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ? ஏன்னா பிரபத்தி க்ஷணத்திலேயே இந்த வாழ்நாள் முழுவதும் எஞ்சி இருக்கிறதான இந்த கர்மா இருக்கே பிராரப்த கர்மா, இதை அனுபவிச்சு கழிக்கிறேன்னு நாம் எம்பெருமான்கிட்ட பிரதிஜை பண்ணிட்டு வந்துட்டோம் பிரபத்தி க்ஷணத்தில். அதனால் நாம் அதை கழிச்சே ஆகணும். ஒரு ஸ்திரீ நிற மாதம் அவோ பிரசவிக்க போகிறா. அந்த பிரசவிக்கும் போது அவளுக்கு தாங்கினாத வலி ஏற்படும். இப்போது அந்த வலியை யார் தாங்க முடியும்? எவ பிரசவிக்க போகிறாளோ அவள் தான் அதை தாங்கிக்கணும். அதே மாதிரி நாம் இன்னும் இந்த தேக அவசானத்தில் நிச்சயம் மோட்சத்துக்கு போக போகிறோம். அப்போது நாம் இங்கே இருக்கிற காலம் வரையில் இந்த பிராரப்த கர்மத்தினாலே வர சுகத்தையோ துக்கத்தையோ நாம் அனுபவித்து தான் கழிக்கணும். சரி, இதை அனுபவித்து கழிக்காத வேறு எதையாவது விழுந்து முடியுமோன்னு இப்போ கூட சில பேர் பைத்தியகாரணமாக இந்த பெருமாளுடைய இதை வேண்டிக்கலாமா அதை வேண்டிக்கலாமா, இந்த ஜோஷன் சொன்னால் இதை பண்ணால் போகும் அதை பண்ணால் போயாத்தா பண்ணாலும் போகாது. ஏன்னா பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சே கழிக்கணும். அனுபவித்தால் அன்றி அது
நிச்சயம் போயிடும். இல்லை அதை அனுபவிக்கலைன்னா அது கழியவே கழியாது. அதனால் அதை அனுபவிச்சே கழிக்கணும்னு சொல்லும்போது இப்போது ஆத்மாவை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம், அது எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டோம். இப்போது இந்த தேக யாத்திரை, ஐயோ நமக்கு நல்லது நடக்கிறதே கெட்டது நடக்கிறதே அப்படிங்கிறதெல்லாம் விஷனம் வருது. இதெல்லாம் நம்ம கர்மானுகுணமாக நம்ம ஏற்கனவே பண்ண பிராரப்த கர்மத்தினுடைய அனுகுணமாக நமக்கு வருது. அது எது வரப்போகிறதோ அது வந்தே தீர போகிறது. நீ அதை எத்தனை தான் முயற்சி செய்து அதை மாற்ற முடியும்னு நினைக்கணும், இல்லை அதை தடை பண்ணலான்னு நினைக்கிறதோ நிச்சயமாக உன்னால் முடியாது. ஏன்னா எது நடக்கிறதோ அது நடந்தே தீரும். அது கர்ம விஷயத்தினால. அதனால் தேக யாத்திரை கர்மாதீனம். அந்த கர்மாதீனத்தினால ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் வரதேன்னு சல்ல கையை வச்சுட்டு உக்காரவும் வேண்டாம். அப்போது ஆத்மாவை பற்றி ஒருத்தன் பிரபத்தி அனந்தரம் கவலைப்படுவானே ஆனால் அவன் நிஜமாகவே சரணாகதியை பண்ணலை. அவன் ஆத்மாவை ஆச்சாரியன் மூலமாக எம்பெருமான் திருவடியிலே சர்வ நிச்சயமாக சமர்ப்பிக்கலேன்னு. ஒருவன் பிரபன்னனானால் அவனாத்மா அவனுடைய அந்த ஆத்ம யாத்திரை அது என்னது பகவததீனாகையாலே அவன் அதற்கு சோகிக்க வேண்டா. சோகித்தானாகில் அவன் பண்ணின ஆத்ம சமர்ப்பணம் பொய்யாமித்தனை. அப்போ நீ பண்ண பரசமர்ப்பணம் பொய். அப்ப நீ பண்ணதான சரணாகதி பொய். ஏன்னா உன் ஆத்மா பற்றி நீ கவலைப்படுற. அந்த ஆத்மாவை எப்போ எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சுட்டியோ யார் கவலைப்படணும்? ஐயோ உன் ஆத்மா நன்னா இருக்கணுமே நன்னா இல்லையேன்னு அவன் கவலைப்படணும், உனக்கேண்டா கவலை? அதனால உன்னுடைய ஆத்மாவை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கவலைப்பட்டேன்னா நீ உன்னுடைய ஆத்மாவை பிரபத்தின் போது எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பிக்கலேன்னு அர்த்தமாருது. அப்போ நீ உன் ஆத்மாவை நிஜமா சமர்ப்பிக்கல, பொய்யா சமர்ப்பிச்சுட்டேன்னு விட்டார். சரி, அதுக்கப்புறம் தேக யாத்திரை கர்மாதீனையாக ஆகலே அதனதற்கு கரைய வேண்டாம். கரைந்தானாகில் அவன் நாஸ்திகனாமித்தனைன்னு விட்டார். அது ஏன் நான் நாஸ்திகன் அப்படின்னா, இப்போ நாமெல்லாம் ஆஸ்திகள். பகவான் இருக்கான் அஸ்தி அஸ்தின்னு சொல்கிறதுனாலே ஆஸ்திகள். சாஸ்திரம் இருக்குது அஸ்தின்னு சொல்கிறதுனாலே ஆஸ்திகள். சரி, இப்படி ஆஸ்திகளாக இருக்கிற நாம் கர்மத்தை ஒத்துமுட்டோம். அப்போ கர்மத்தை ஒத்துகுண்டா அந்த கர்மத்தினுடைய அந்த பலனான சுகத்தையோ துக்கத்தையோ ஒரு நல்லத்தையோ கெட்டத்தையோ நாம் அனுபவிச்சே தானே ஆகணும். அப்போ போய் ஐயோ எனக்கு இது இப்படி வரவே இந்த எம்பெருமானுக்கு கண்ணு இல்லையா காது இல்லையா மூக்கு இல்லையான்னு எத்தனை பேர் பெருமாளையே வெய்யறத பார்க்குறோம். அதுக்கு என்ன காரணம்னா அறியாத்தனம். அல்லது சில பேருக்கு அந்த துன்பத்தை தாங்க முடியாததான ஒரு நிலை வரும்போது பெருமாள்கிட்ட கதறி எழுதி பெருமாளையே வெய்யறவாளையும் பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் ஏற்படுறது? நம்மளுடைய பிராரப்த கர்மம் பலிஷ்டமாக இருந்ததுன்னா அது நம்மளை இப்படியெல்லாம் ஆட்டிப்படுத்துறது. அப்போது அந்த தேக யாத்திரை அது கர்மத்துக்கு அதீனமாக இருக்கிறதுனாலே ஐயோ நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கே நன்னா வேற இருந்தது போயிடுத்து பணங்காசி இல்லையே இப்படி எதை பற்றி நீ கவலைப்படாத. பட்டேன்னா நீ நாசியன்னு விட்டார். உனக்கு பெருமாள் மேலேயோ சம்பிரதாயத்து மேலேயோ உனக்கு ஒரு விதமான பற்றும் இல்லை. நீ நாஸ்திகனாயிடுவே. அதனால் நாஸ்திகனாக இருக்கணும்னா நம்மளுடைய தேக யாத்திரை எப்படி போனாலும் அது கர்மாதீனம். நம்ம முன்னால் என்ன கர்மத்தை பண்ணி தொலைச்சிருக்கோமோ அதனுடைய பலன் தான் இப்போ நாம் அனுபவிக்கிறோம். ஏதோ இன்னும் கொஞ்ச காலம் தானே. ஓ 10 மைல் ஒத்தான் நடந்து போகணும், என்ன 8 மைல் நடந்து வந்துட்டு காலெல்லாம் வலிக்கிறது கீழே உட்காந்து ஐயோ என்னால் இன்னும் எவ்வளோ தூரம் 2 மைல் இருக்கேன்றான். 8 மைலை கடந்து வந்துட்டோமே இன்னும் 2 மைல் தானே, எப்படியோ ஒரு சில கையில் பிடிச்சின்னு போயிட்டோம்னா. அதே மாதிரி இந்த
வாழ்க்கைய இத்தனை வருஷம் எத்தனையோ ஜென்மமா எத்தனையோ பிறவி எடுத்து 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு எத்தனையோ நாம வந்துட்டோம். ஏதோ இன்னும் அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ பராமதிக்கிற பரியந்தம் இந்த சரீரத்தில் கிடந்து இத்தனை துன்பத்தையும் பட போகிறோம். அதனால் நாம் பெறப்போகின்றதான இன்பம் இருக்கே அந்த பகவானுடைய திருவடிவாரத்திலே அசஞ்சலமான நித்திய கைங்கரியத்தை பண்ண போகிறோமே அதை நினச்சி நினச்சி அந்த கஷ்ட காலத்துலேயும் ஆனந்தத்தை அடையணுமே தவிர அப்போ பகவானிடத்திலேருந்து கொஞ்சம் கூட விலகி போகக்கூடாது. நீ அதான் பகவானே எது நடந்தாலும் அடியேனுடைய நல்லத்துக்கே நீ நடத்துறாய். ஏன்னா பகவான் எதையுமே பண்ணலை. நன் தீதும் நன்றும் பிறர் தரவாரான்னு சொல்லுவார். அதனால் நமக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ இன்னைக்கு நடக்கிறதுன்னா அதை யாரும் நம்ம மேலே திணிக்கலை, நாமே அதை நாம் அனுபவிக்கும்படியாக கர்மங்களை நாமே பண்ணிட்டோம். அதனால் அதை நாம் அனுபவிச்சு தான் கழிக்கணும். இப்படி ஒருத்தனுக்கு மனசில் வந்துடுத்துன்னா அவன் எதை பற்றி பயப்பட போகிறான்? ஏன்னா ஆத்மாவை பற்றி பயமும் இல்லை. அப்படி ஆத்மாவை பற்றி அவனுக்கு பயம் இருந்ததுன்னா அவன் பண்ண பிரபத்தி போய் அது ஆச்சாரியெல்லாம் சொல்லிட்டா. அதனால் நான் பண்ண பிரபத்தி பொய்யில்லை, அது சத்தியம். அதனால் என் ஆத்மாவை பற்றி அதுக்கு என்ன ஆகுமோங்கிற பயம் எனக்கு கிடையாது. சரி, இந்த தேக யாத்திரையை பற்றி பயமோ அப்படின்னா இது பயப்பட்டு தான் என்ன ஆக போகிறது? அது நம்மளுடைய பிராரப்த கர்மத்தினுடைய இது எப்படி இருக்கோ அது நிச்சயமாக நடக்க தான் போகிறது. ஐயோ வேண்டான்னா நின்று போகிறதா இல்லை வேணும்னா திருப்பி வரப்போகிறதா? ஒன்றும் கிடையாது. அதனால் நம்மளுடைய இஷ்டத்துக்கு அது நிச்சயமாக நடக்க போகிறதில்லை. அது எது நடக்க போகிறதோ நல்லதோ கெட்டதோ நாம் என்ன முன்னால் பண்ணியிருக்கோமோ அதான் நடக்க போகிறது. அதனால் அதை பற்றி நாம் கவலைப்படுவானே? அதை பற்றி கவலைப்படலை. அப்படி பட்டோன்னா நாஸ்திகனாகும். தெரிஞ்சே நம்ம நாஸ்திகனாகுமா? அதனால் என்னவனா நடக்கட்டும், அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அவன் பார்த்துப்பான்னு அந்த பகவானிடத்தில் நாம் பொறுப்பை விட்டுட்டு நாம் அதான் சுவாமி தேசியன் கடைசியில் நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு எனக்கு எந்த ஜவாபாரியும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது, அதனால் என்கிட்ட பயமும் கிடையாது, மடியில் கனம் இல்லை, அதனால் வழியில் எனக்கு பயம் இல்லை அப்படின்னு அந்த கொஞ்சம் கூட பயப்படாமல் எல்லா காலத்திலேயும் எம்பெருமான் என்னை காப்பாற்றுவான். ஏன்னா அவனுடைய திருப்பாத கமலங்களிலே அடியேன் ஆச்சாரியன் மூலமாக பிரபத்தியை பண்ணிகின்றிருக்கேன். அதனால் என்னை ஒரு காலும் அவன் கைவிட மாட்டான். எனக்கு இந்த துன்பம் வந்தது கூட ஒரு நல்லத்துக்கே, அடியேனை இன்னும் மனசில் பக்குவத்தை உண்டாக்குறதுக்குத்தானேன்னு நினச்சிக்கிண்டு எவன் இந்த தேக யாத்திரை எப்படி ஆத்ம யாத்திரை எப்படின்னு ரகசியத்ராஜர்கள காலக்ஷேபம் பண்ணி தெரிஞ்சுக்கிறானோ அப்படிப்பட்ட பண்டிதனுக்கு பகவானிடத்திலே பயமே கிடையாது. பகவானை பார்த்தாலும் பயம் கிடையாது, மற்ற எந்த விஷயத்திலையும் பயன் கிடையாது. பீஷாஸ்மாத்மா தத்பவதே பீஷாதேதி சூரியஹ பீஷாஸ்மாதக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதீன். இப்போ இதில் நமக்கு சில சந்தேகங்கள் வரலாம். முன்னால அசத்வா இதமக்ர ஆசீதுன்னு அனுஞ்சு தோணும். அப்போ அசத் சப்தத்தாலே சொல்லப்படுகின்ற பரபிரம்மத்திற்கு உபாதான காரணத்துவம் சொல்லப்படுமேயானால் நிமித்த காரணம்னு தனியாக ஒன்ன சொல்லணுமே.
அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு கேள்வி. இப்போ சாதாரணமா உபாதான காரணமான மண்ணுக்கு நிமித்த காரணமான குயவனுக்கும் வேதம் இருக்கணும். உண்மையில வேற்றுமை இருக்கு, வித்தியாசம் இருக்கு. அந்த மிருப்பிண்டத்தை உபாதான காரணமான மண்ண அந்த நிமித்த காரணனான அந்த குயவன் பண்றான், அதனால அந்த காரியமான கட்டம் சம்பவிக்கிறதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, ததாத்மானம் ஸ்வயமகுருதன்னு சொல்லிச்சு. அப்போ தன்னையே உபாதான காரணமாக ஸ்வீகரித்து கொண்டு தானே அவ்விதம் பண்ணித்துன்னு சொல்லியிருக்கிறதுனாலே முன்னால சொன்னதான அந்த நிமித்த காரணனான குலாலனுக்கும் அந்த மிருப்பிண்டத்துக்கும் என்ன வாசி இருந்ததோ என்ன வேற்றுமை இருந்ததோ அது இங்கே எம்பெருமானிடத்திலே இல்லை. ஏன்னா அது தன்னையே தானே உபாதான காரணமா சுவீகரிச்சுகின்ற தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே எந்த விதமான கடினமான வேலையும் செய்யாத கேவல சங்கல்ப மாத்திரத்தினாலேயே இந்த ஜெகத் சிருஷ்டியாதிகளெல்லாம் பண்ணதுனாலே அதுக்கு அதனாலதான் சுகிருதம்னு சொல்லிச்சு. அதிக கிளேசமின்னு செய்யப்பட்ட காரியத்தை சுகிருதம்னு சொல்லுவா. தன்னை விட வேறானதான ஒரு காரியத்தை ஒத்தம் பண்ணினால்தானே கிளேச பிரசக்தி ஏற்படும். அதனால இங்க கிளேசம்ங்கிறது இல்லை. அதனால இந்த காரியத்தை செய்யக்கூடியது பிரம்மம்ங்கிறத ஸ்ருதிகளும் நன்னா சொல்றது. பிரம்மமானது அனாயாசமா செய்யப்பட்ட காரியம் உள்ளதாக இருக்கட்டும். அதனால உபாசியத்துவம் பிராபியத்துவம்னு சொல்றாளே இதுக்கெல்லாம் என்ன பிரயோஜனம் என்ன பயன்னு ரங்கராமானுஜி முனி தானே ஒரு கேள்வி கேட்டுண்டு அதுக்கு சுகிருதம்னு பதில் சொல். அதாவது இந்த சுகிருதம்னு சொல்லப்பட்ட பிரம்மமானது ரசஹா ஆனந்தமயமாக ஆகிறது, அதுவே ஆனந்தமாகிறது. அந்த ஆனந்த லாபத்தினாலே இந்த ஜீவனானவன் ஆனந்தியாகிறான். ஆகவே பிரம்மமானது ஆனந்தமாயிருப்பதனாலே பிராப்தியத்துவம் உபாயத்துவம் அந்த ரெண்டுமே அதற்கு பொருத்தமுள்ளதாகவே இருக்கிறது. அப்போ இந்த பிராப்தியத்துவமும் உபாசியத்துவமும் ரெண்டும் பொருத்தமா இருக்கிறதுனாலே கோஹேவான்யாத்ன்னு மேலே சொல்லப்படுறதான பாகமானது இதைத்தான் நமக்கு நன்னா ஸ்பஷ்டமா விளக்கிறதுன்னு ரங்கராமானுஜமுனி அங்கே அதி அற்புதமா சாதிக்கிறார். இந்த பரமாத்மாவானவன் அளவு கடந்த ஆனந்த ரசனாக இல்லாதிருந்தால் சம்சாரிக சுகத்தையோ, இப்ப நாம சாம்சாரிக சுகம் இந்த சம்சார ரீதியில சுகத்தை அனுபவிக்கிறோம், அதையோ மோட்ச சுகத்தையோ எவனாலே அடைய முடியும்? ஒத்தனாலையும் அடைய முடியாது. ஆகவே அவரே ஆனந்த யாதி ஆனந்தப்படுத்துகிறார் என்றும் அதனாலேயே சர்வவித ஆனந்தத்திற்கும் அவரே ஹேதுவாக அதாவது காரணமாக இருப்பதாலே பிராப்தியத்துவமும் அந்த எம்பெருமானுக்கே பொருந்துகின்றது. ஏஷா அந்த பதத்தினாலே இந்த ஜீவாத்மா யதா எப்பொழுது அதிருஷ்யே அந்த சக்ஷுராதிகளாலே கிரகிக்க முடியாதவனாகவும் அனாத்மே அது சரீரம் அற்றவனாகவும் அனிருத்தே ஜாதி குணாதிவாசியான தேவாதிபதங்களாலே இன்னவன்னு சொல்ல முடியாதவனாயிருப்பவனும் அநிலையனே தனக்கு ஒருவரை ஆதாரமாக அற்றவனுமான ஏதஸ்மின் இந்த பரமாத்மாவினிடத்திலே அபயம்
பயம் இல்லாமல் இருப்பதற்கு வேண்டி பிரதிஷ்டாம் அபயசாதன பூதமான அந்த பிரதிஷ்டையை இதுக்கு என்ன அர்த்தம்னா கொஞ்சம் கூட இடைவிடாது அந்த தைலதாரைய போல எவனொத்தன் அனுசந்திச்சுக்கின்றிருக்கானோ அதை சொல்றது எவன் விந்ததே அடைகிறானோ அவன் அபயத்தை அடைகிறான் அபயத்தை அடைகிறான்னா அங்கே அந்த அதிருஷ்யங்கிறதுனாலே அசித் பதார்த்தம் இப்போ அசித்தியே அப்படின்னு சொல்றதுனால அன ஆத்மியேன்னு சொல்றதுனால பத்த ஜீவன் அதிருஷ்யங்கிறதுனால இந்த அறிவிற்ற ஜடப்பொருள்கள் இருக்கே அதெல்லாம் விளக்கப்படுகின்றன அனாத்மியேன்னு சொல்றதுனால இந்த சாம்சாரிக திசையில இருக்கானே பத்த ஜீவாத்மா அவன் விளக்கப்படுகிறான் அப்போ அவன் பரமாத்மாவினால் வியாபியனாயிருத்தலே அவன் காரணம்னு வச்சுருந்தா கர்மகிருதமான சரீரமானது ஆத்மியம்னு சொல்லப்படும் அப்ப அனாத்மியன்னா கர்மகிருதமான சரீரம் இல்லாதவன் அர்த்தம் இந்த சம்சாரிக்கு கர்மத்தினாலதானே சரீரம் இல்லையா அவித்யா கர்மா வாசனா ருஷி அதனாலே இந்த பிரகிருதி சம்பந்தம் பிரகிருதி சம்பந்தம் வந்ததுனால நமக்கு சரீரம் வந்துருமே அதனால இந்த அனாத்மே அப்படின்றதுனா கர்மகிருத சரீரம் அற்றவன்ங்கிறதுனால அதை சொல்லி அதை விளக்கிறா அப்புறம் அனிருக்தேங்கிறதுனால முக்த ஜீவன் விளக்கப்படுகிறான் ஏன்னா ஒரு காலத்துல பந்தம் இருந்தது அவனும் சாம்சாரிக திசையிலே நம்மள மாதிரி பத்த ஜீவனாய் இருந்து உபாயானுஷ்டானத்தை பண்ணி தேக அவசானத்துக்கு அப்புறம் பரமபதத்தை அடைந்து முக்தனாகிறான்னா ஒரு காலத்திலே கர்மம் இருந்தது இப்ப கர்மமற்றவன்கிறதுனாலே அவன் இந்த அனிருக்தேங்கிற பதத்தினாலே விளக்கப்படுகிறான் அனிலையேன்னா முக்தாத்மாக்கள் அப்ப நித்தியர்கள் சொல்லலாம் நித்திய முக்தாள்லாம் விளக்கப்படுறா எதனால அவ பகவானுக்கு ஆதாரமாயிருக்கா பகவான் யாருக்கும் ஆதாரமா இல்லை இல்லையா அவன் யாருக்கா ஐயோ இன்னூத்தனை தனக்கு ஆதாரமா பகவான் கொண்டிருக்கானான்னா இல்லை இங்கே இவாளுக்கெல்லாம் பகவான் ஆதாரமா இருக்கான் அதனாலே அவர்கள் அனிலயனேன்னு சொன்னான் இப்ப இத்தனையும் அச்சேதனத்தை தள்ளி பத்த ஜீவனை தள்ளி முக்த ஜீவனை தள்ளி நித்திய ஜீவனை தள்ளி இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இல்லை ஆனந்தத்துக்கு காரணம்னு சொல்லணும் தான் கடைசியில் எது ஆனந்தத்துக்கு காரணம் சாட்சாத் அந்த பரபிரம்மே அந்த பரபிரம்மம் மட்டுமே இந்த ஆனந்தத்துக்கு காரணம் இப்படி விதிக்கப்பட்டதான பிரதிஷ்டைக்கு விச்சேதம் உண்டா இல்லையா அப்படி விச்சேதம் உண்டானால் என்ன அனர்த்தம் விளையும் ஏஷா இந்த உபாசகன் ஏ தஸ்மின் இந்த பரமாத்மாவினிடத்திலிருந்து தியானஸ்ய அந்தரம் அந்த தியானத்தினுடைய வித்தியாசத்தை வேதத்தை அதாவது விச்சேதத்தை உதரம் அது அல்பம் அல்பம்னா கொஞ்சம் சின்னது எவனொருவன் செய்கின்றானோ அவனுக்கு பயம் உண்டாகிறது எவன் சாஸ்திரங்களை மீறவில்லையோ அவனுக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது இந்த பூர்வ வாக்கியத்தில் இருக்கிற நிரந்தராதிவாசியான பிரதிஷ்டா சப்தத்தினாலே எம்பெருமானுடைய தியானத்தின் இடையூறு இல்லாமல் இருப்பதான தியானம் சொல்லப்படுறது அந்தர சப்தத்தினால தியானத்தின் உள்ள இடைவிடாமைக்கு நேர் விரோதியான தியான விச்சேதமானது கிரகிப்பதுதான் உச்சிதம்னு ஒழிய அந்த அத்வைதிகள் சொல்றாளே அதே மாதிரி அந்த பிரம்மத்திடையே அந்தரம் பேதத்தை
எவன் எண்ணுகின்றானோன்னு பொருள் கொள்வது ஒரு காலம் உச்சிதமாக ஆகாதுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். உண்மையா பார்த்தா பிரம்ம ஐக்கியவாதிகளுக்கும் நானா பிரம்மவாதத்தை ஒப்பாதவர்களுக்குமான விசிஷ்டாத்வைதிகளான நமக்கும் பிரம்மத்தினிடத்திலே நானாத்துவத்தை பேதத்தை நிஷேதிப்பதானது விரோதமானதுன்னு சொன்னா கூட இந்த பிரகரணத்தை ஒட்டி பார்க்கும்போது நாம முன்னால சொன்னபடிதான் பொருள் கொள்ளணும். அப்போ இது அவனை காட்டிலும் வேறு, அவனை காட்டிலும் வேறு, அவனை காட்டிலும் வேறுனா பேதத்தானே சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. அப்போ ஜீவாத்மாவும் பரமாத்மாவும்னா நிறுத்தே நிலையனேங்கிறதுக்கெல்லாம் அவசியமே இல்லையே வேதத்துல சொல்றதுக்கு. அதனால தத்தேவயம் விதுஷோமன்பானஸ்யன்னு பிரம்மோபாசன நிஷ்டனானவன் பரபிரம்மத்தை விட வேறான விஷய இச்சையினாலே அதை இடைவிடாது தியானம் பண்ணிண்டே இருப்பானேயானால் அந்த இடைவிடாது தியானம் பண்றது இருக்கே அது அதுலேருந்தவன் விலகினான்னா அது பயத்தை உண்டு பண்ணும். அதான் பயத்துக்கு காரணம். இதை காட்டிலும் வேறான பயங்கிறதே வேற ஒன்றும் இல்லை. அப்போ மகர்ஷிகளும் இதான் சொன்னான், எல்லா ஆச்சாரியாலும் இதான் சொன்னான். இந்த ஏழாவது அனுவாகத்தில் என்ன விசேஷமான அர்த்தம்னா, எவன் ஒருத்தன் எம்பெருமானை சதாசர்வ காலமும் சிந்திக்கிறானோ அவன் பயப்படுவதில்லை. எவன் அப்படி சிந்திக்கவில்லையோ அவன் பயப்படுகிறான். நாம பயமற்று வாழ என்ன பண்ணணும், எம்பெருமானை சதாசர்வ காலமும் தியானம் பண்ணணும். இதுதான் நமக்கு இன்டைரக்டா இந்த உபனிஷத் சொல்றதான பாடம். பீஷாஸ்மாத்பவதேன்னு அதுக்கு மேல அஸ்மாத் அந்த எம்பெருமானுடைய பீஷா பயத்தினாலே வாதா இந்த காற்றுன்னு சொல்றமே அது பவதே வீசுகிறது. அந்தந்த பருவ காலத்திலே அந்தந்த எம்பெருமான் அதாவது எம்பெருமான் எப்படி அந்த காத்துக்கு ஆஜ்ஞாபிச்சிருக்கானோ அந்த வாயு மிதமா வீசுன்னா மிதமா வீசணும். ஒரு புயல் காத்து இருக்கு, நல்ல புயல் மழைன்னா அப்ப வேகமா வீசுனா ஹரிக்கேன்றால அப்போ பலத்தமா வீசணும். அப்படி அந்த வாடை காற்றுன்னா அது குளிரோட கூடி இது வைக்கணும். அந்த ஆந்தின்றால அந்த மாதிரி ரொம்ப வெப்பமா புழுதியை கிளப்பிண்டு இந்த டெல்லி பக்கத்தெல்லாம் பாக்குறமே அந்த மாதிரி போகணும். இப்படி அந்த காற்று எம்பெருமான் எப்படி எப்படியெல்லாம் விதிச்சிருக்கானோ அதுபடி அவனுக்கு பயந்துகிட்டு எப்போதும் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால பீஷாஸ்மாத்மாதேன்னா இந்த சூரியன் கேலண்டர்ல போடுற இன்னைக்கு சூரியோதயம் 6:09 அஸ்தமனம் 6:18 அப்படின்னு போடுறான்னு வச்சுங்கோ. அப்போ கரெக்டா 6:09 சூரியன் உதிக்கிறான், 6:18 மறைகிறான். எப்படி மறைகிறான், அந்த எம்பெருமானிடத்திலே இருக்கின்றதான பயத்தினாலே சூரியன் உதிக்கிறான் மறைகிறான். அக்னி அக்னிஹி நெருப்பு, இந்திரஹா இந்திரன், பஞ்சம அஞ்சாவதான மிருத்யுஹு இந்த சாவுங்கிறதுக்கே மரணம்ங்கிறதுக்கே தாவதி அது நடையாடுகிறது. பீஷாஸ்மாத்பவதே பீஷோதேதி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ச மிருத்யுர்தாவதி பஞ்சம இதீன்னு பகவான் மீது கொண்ட பயத்தினாலேதான் காற்று வீசுகிறது, சூரியன் உதிக்கிறான், நெருப்பு சுடுகிறது, இந்திரன் அவனவன் வேலையை செய்யறான், ஐந்தாவதான மரணமும் இப்போ ஒருத்தருக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னா அந்த மரணம் அங்க வந்து நடையாடுறது. இதெல்லாம் இந்த பகவான் மேலே இந்த தேவதைகளுக்கு உள்ள பயத்தினாலேதான் செயல்படுறது. இந்த பயம்தான் இயற்கை. அந்த இயற்கை
இப்படி செயல்படுவதாக இந்த மந்திரமானது ஆனந்தவல்லியிலே சொல்லப்படுறது. அதாவது இயற்கையினுடைய தலைவராக அந்த இதர தெய்வங்களை ஆட்டுவிப்பவனாக அவர்களை எல்லாம் ஆள்பவனாக அந்த பகவான் இருக்கிறான்ங்கிறது தான் இதனுடைய ஒரு முக்கியமான சாராம்சம். அதுக்கு மேலே இந்த சூரியனோ சந்திரனோ காற்றோ நெருப்போ இந்திராதி தேவதைகளோ அவாவா அவாவாளுக்குள்ளதான வேலையை பண்ணணும். அப்போது அவ எப்படி பண்ணுவா? மேலதிகாரிகிட்ட இருக்கிற பயத்தினால தானே பண்ணுறா. இப்போது தானாக விருப்பப்பட்டு ஒரு வேலையை பண்ணுறதுங்கிறது நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அது ஒரு மாதிரி கடனடவேன்னு அந்த பயந்துகிண்டு பண்ணுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம். இங்கே வேதம் என்னமோ அந்த தேவதைகளெல்லாம் அந்த வாயு பகவானும் சரி சூரிய பகவானும் சரி அக்னி பகவானும் சரி இந்திரனும் சரி அந்த யமன் சொல்கிறதான அஞ்சாவது மரணம் வரதே அதுவும் சரி எம்பெருமானிடத்திலே கொண்ட பயத்தினாலேயே இவர்கள் தங்கள் தங்கள் வேலைகளை செய்கிறார்கள்னு சொன்னால் அவளுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா, ஒரு டியூட்டி பவுண்ட் நேச்சர் இல்லையா அவள்கிட்ட? அவ அவுட் ஆஃப் கம்பல்ஷன் இல்லை அவுட் ஆஃப் ஃபியர் பண்ணுறாளா? அப்போது அவ தன்னிச்சையாக சுதந்திரமாக செயல்படலை. ஜீவாத்மாக்களும் சுதந்திரமாக தன்னிச்சையாக செயல்படுறதுங்கிறது இல்லை, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி பயத்தினாலே பண்ணுறாளான்னா அவ பயத்தினாலே பண்ணுறதா தெரிஞ்சாலும் அங்கே பயம் எம்பெருமானை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கும்போது அந்த பயம் வரப்போறதில்லை. அந்த எம்பெருமானை விட்டு விலகினால் அந்த பயம் தானாக வரும். இப்போ அந்த சூரியனானவன் அந்த சரியான டயத்தில் உதிக்காத வெளியில் போயிட்டான்னு வச்சுங்கோ, பகவான் உருவாரா இன்னைக்கு இத்தனை மணி நேரத்துக்கு உதிக்கணும்னா அது உதிச்சே ஆகணும். அப்போது அத்தனை தேவதைகளையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிண்டு அவள்லாம் பயப்படும்படியாக வர்றார். இப்போது ஒரு எதலையுமே இந்த ஆனந்தவல்லியில் முக்கியமான இந்த இடத்துல காட்டப்படுறது என்னன்னா, அவாவா அவாவா காரியத்தை ரொம்ப முனைப்போட பண்ணணும், பயம் இல்லாமல் பண்ணணும். சரி, அப்படி பண்ணலன்னா பயப்படணும். இப்போ டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில், அதை தான் இங்கே சொல்ல வர்றது. ஏன்னா பயப்பட வேண்டாம். இப்போது ஒரு அலுவலகம் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அங்கே 10 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு வரணும். ஒரு 10 மினிட்ஸ் கிரேஸ் டைம் கொடுக்குறா. 10:10 வரைக்கும் அந்த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் இருக்கும், கையெழுத்து போட்டு வந்துடலாம். 10:30 ஒருத்தன் வரான்னு வச்சுங்கோ, அவன் மேனேஜரை பார்த்து இது மாதிரி ஏன் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அவர் இஷ்டப்பட்டார்னா கையெழுத்து போடலாம், இல்லைன்னா ஹாஃப் டே லீவ் போட்டுருவான். இப்படி எதுக்காக வச்சுருக்கா? ஒழுங்கான நேரத்தில் எல்லாரும் வந்து அவாவா வேலையை பண்ணணும்னு வச்சுருக்கா. இப்போது இந்த ஒரு 5 நிமிஷம் ஒருத்தன் லேட்டாக வர்றதுனால ஒன்றும் ஒரு பெரிய தலைமொழியிட போகிற காரியம் இல்லை. இருந்தாலும் ஏன் பண்ணிருக்கா? அது டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. கொஞ்சம் லெட் லூஸ் பண்ணான்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் ஆகும், எவ்ரி ஒன் வில் டேக் அண்டியூ அட்வான்டேஜ். அப்புறம் அவாவா அவாவா இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிப்பான். இப்போது அந்த வாயு எப்படி செயல்படணும்னு எம்பெருமான் நீச்சிருக்கானோ அது பண்ணணும், அந்த எம்பெருமானுக்கு பயந்துன்றது பண்ணணும். அதே மாதிரி தான் பீஷோதேதி சூரியா பீஷாஸ்மாத் அக்னிச்சேந்திரஸ்ய மிருத்யுர்தாவதி பஞ்சம இதின்னு அந்தந்த தெய்வங்களும் தேவதைகளும் அந்த எம்பெருமானுக்கு பயப்பட்டுகின்றே தான் பண்ணணும். சரி, பகவான் பயமின்மையின் உறைவிடமாக திகழ்கிறார்னு முன்னால் சொல்லிட்டு உடனே பீஷாத்மாவாதம் பவதேன்னு இதெல்லாம் பயப்படுறதுன்னு சொல்கிறேளே,
இது ஒன்றுக்கு ஒன்று எகென்ஸ்டானாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்டராக இருக்கே என்னன்னு கேட்டா, அதாவது நாம் எவ்வளவு தூரம் பகவானிடத்திலே நெருங்கி நெருங்கி போகிறோமோ, அந்த பகவானையே நமக்கு ஆதாரமாக கொள்ளுகிறோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு பயமானது நம்மளை விட்டு விலகி தூர போகும். அந்த பகவானை விட்டு நாம் விலகி வரும்போது பயம் நம்மளை துரத்திகிட்டே பின்னால் வரும். அப்போது முழுமையாக ஒருத்தன் பயம் இல்லாதவனாக ஆக வேணுமேயானால் அவன் எப்போதும் எம்பெருமானை நினைப்பவனாக இருக்க வேணும், அந்த பகவானையே சிந்திக்கிறவனாக இருக்கணும். அப்படி அந்த சிந்திக்காத பண்டிதன் யார்? இந்த உலகை உலகமாக எவன் காண்கிறானோ அவன், இந்த உலகை எவன் இறைவனாக காண்கிறானோ அவன் பயப்பட தேவையில்லை. அத எப்படி ஒரு உதாரணத்தை சொல்லி புரிய வச்சான். ஒருத்தன் புலிவேஷம் போட்டுண்டான். அந்த புலிவேஷம் போட்டுண்டா ஐயோ புலி வருதுன்னு எல்லாம் பயந்துன்னு ஓடினான். ஒருத்தன் கண்டுபிடிச்சுட்டான், அவன் கொஞ்சம் இது அந்த உருமல் அந்த அவனுடைய நடையோடையெல்லாம் பார்த்தா நம்ம கோபாலம் மாதிரி தெரியுறத, ஏய் கோபால என்னடா அதுன்றான். இதை கண்டுபிடிச்சிட்டே பேசாத போனால் அவனை பயமுறுத்தலை மற்றவாளை பயமுறுத்த போகிறான். அந்த மாதிரி இந்த புலிவேஷக்காரனான கோபாலன் சிரிச்சுண்டே எப்படி மற்றவாளை பயமுறுத்த போனானோ அதே மாதிரி நாம் பகவானை தெரிஞ்சுகின்றா தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஏன் சொல்கிறது வேதம்னா பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு சொல்லித்தோணும். பிரம்மவிதா ஆப்னோதி பரம்னு முதல்ல அந்த முதல் வரியில் என்ன சொல்லித்தோ அதுலேருந்து கொஞ்சம் கூட பிறரலை, அதே ட்ராக்ல இன்னும் போயிட்டு இருக்கு வேதம். அப்போ இந்த ஆனந்தி சொல்கிறது நீ பிரம்மத்தை தெரிந்து கொண்டு அதை தியானிப்பாயேயானால் அதனிடத்தில் அருகே செல்வாயேயானால் உனக்கு பயம் என்பதே இல்லை. பாரு, இந்த சூரிய எம்பெருமான்கிட்ட பயந்துண்டு உதிக்கிறான், இந்த காற்று எம்பெருமான்கிட்ட பயந்துண்டு வீசுறது, இந்த இந்திரன் எம்பெருமான்கிட்ட பயப்படுறான், நெருப்பு எம்பெருமான்கிட்ட பயந்துன்னு சுடுறது, மரணம் அந்தந்த காலத்தில் எம்பெருமானுக்கு பயந்துண்டு மனுஷால ஆட்கொள்றது. ஆனால் உனக்கு எம்பெருமான்கிட்ட பயம் இல்லை. ஏன்? நீ எம்பெருமானை நன்னா தெரிஞ்சுக்கிண்ட. எவன் ஒருவன் எம்பெருமானை விட்டு விலகி தூர செல்கிறானோ அவன் பயப்பட வேணும். எவன் எம்பெருமானை அருகாமையிலே கிட்ட நெருங்கி நெருங்கி அவனையே தியானம் பண்ணு அவன் கிட்ட போறானோ அவனுக்கு பயம் என்பதே இல்லை அப்படின்றத ரொம்ப ஸ்பஷ்டமா இந்த இடத்துல ஆனந்தவல்லி நமக்கெல்லாம் சொல்றது. அதனால இந்த நிர்பரோ நிர்பயோஸ்மின்னு சுவாமி தேசிகன் சாதிச்சாரே, அது எப்போ ஒரு ஜீவாத்மாவுக்கு ஏற்படும்? ஆத்மாவை எம்பெருமான் திருவடியிலே சமர்ப்பித்த பிற்பாடு இந்த ஆத்மாவை பற்றியதான சுமை நமக்கு இல்லை, பரம் நமக்கு இல்லை, ஜவாப்தாரி நமக்கு இல்லை. அதனால் நாம் நிர்பரனாக இருக்கிறோம். அப்புறம் பிரபத்தி அனந்தரம் உத்தரகிருத்தியத்தில் எப்பொழுதும் கிரந்த படனங்கள் இந்த மாதிரி வேதத்தை ஓதுவது ஓதுவிப்பது இப்படி அந்த சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டதானவைகளையே நாம் பண்ணிக்கொண்டு இருந்தால் அந்த எம்பெருமானுக்கு எப்பொழுதும் மிக பிரியவனாகவே இருப்போம். அந்த எம்பெருமானுக்கு நம்மளை பிடிக்கும். அது மட்டுமில்லை, அந்த எம்பெருமானிடத்திலே நெருங்கி நெருங்கி நாம் போவோம். அதனாலே அப்படிப்பட்ட நமக்கு பயம் என்பதே ஒரு காலம் இல்லை. அதனால தான் அங்கே நிர்பயஹாஸ்மி நிர்பரஹாஸ்மி நிர்பயஹாஸ்மின்னு சுவாமி தேசிகன் சாட்சியினுடைய தாத்பரியம் இந்த ஆனந்தவல்லியினுடைய
ஏழாவது அனுவாகத்தினுடைய சாரம் மட்டுமேன்னு சொல்லிட்டு அடியேன் இன்றைய உபன்யாசத்தை தலைக்கட்டுகிறேன். கவிதார்கிய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.